வணக்கம் என் அன்பான தமிழ் உறவுகளே, நான் காரோகார் சேனலுக்காக ஹாமில்டன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெஸ்ட் டிரைவிங் சீட்டிங் பொசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்கள் கால் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெச்சாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தாங்க நல்லது. இதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் டிரைவிங் சீட்டை வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் காலை வந்து நீங்கள் நீட்டி வச்சுக்கலாம். இதனால் லாங் டிரைவில் வந்து உங்களுக்கு குதிகால் பெயினோ முட்டி பெயினோ எதுவுமே வராதுங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹெட் எப்போவுமே ஹெட் ரெஸ்ட்டை ஒட்டி தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டி இருக்கும்போது உங்களுடைய வியூவிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குங்க. இன்னொன்று, விப்ளாஸ் இன்ஜுரி ஏற்படாமையும் இந்த இது பார்த்துக்கிறோம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிரைவர் ஹைட் அட்ஜஸ்டிங் சிஸ்டம் தாங்க, சீட்டு ஹைட் அட்ஜஸ்டிங் சிஸ்டம் தான். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டிரைவர் வந்து ஷார்ட்டாகவோ இல்லை ஹைட்டாகவோ இருக்கலாம், அவங்களுக்கு விசிபிலிட்டி ரோடோட விசிபிலிட்டி தெரிகிறதுக்காக இந்த சீட்டை வந்து மேலேயும் கீழேயுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் தாங்க அந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்னு. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டேரிங் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறது தாங்க பெஸ்ட்டு. இது வந்து லாங் போகும்போது உங்கள் கையில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வராது. ஏன்னா உங்கள் வெயிட் எல்லாமே இங்கே இந்த கையோட முடிஞ்சிருமே தவிர உங்கள் ஷோல்டருக்கோ இந்த இடத்துக்கோ வராது. இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு டிரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லாங் டிரைவுக்கு உங்களுக்கு பேக் பெயினோ இல்லை முட்டி வலியோ கை வலியோ எதுவுமே வராதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் பொசிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிரைவுக்கு இந்த பொசிஷன் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.